ஹை கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நம்ம வந்து சென்னை எஃப்சியோட ரீசன்ட் சைனிங்ஸ் அண்ட் யார் யாரெல்லாம் வந்துட்டு சென்னை எஃப்சி உள்ள வந்துருக்காங்க, கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து யார் சென்னை எஃப்சியோட லீவ் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாமல் டியூரண்ட் கப் எப்போ ஸ்டார்ட் ஆகும் போதும், சென்னை எஃப்சி எப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து கொஞ்சம் இன் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க ரொம்ப பேசாம நேரம் வீடியோக்குள்ள போலாம். குட் அடிஷன் இன் அவர் மிட்ஃபீல்டு. ஸோ மிட்ஃபீல்டுக்கு நல்ல ஒரு போல்ஸ்டர் பண்ணுவார் நம்மளுடைய கார்னர்ஷிப். ஸோ அடுத்து கான்ட்ராக்ட் டெர்மினேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு கான்ட்ராக்ட் டெர்மினேட் செய்யப்பட போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு முதல்ல இருக்கக்கூடிய பிளேயர் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்தாய். ஸோ நின்தாயோட கான்ட்ராக்டோட சென்னை எஃப்சி வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஸோ அவர் வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு லீவ் பண்ணுறாரு. ஸோ இவர் எந்த டீமுக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு இவர் வந்துட்டு பஞ்சாப் எஃப்சிக்கு போகிறார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேச்சுகள் அடிபடுது. ஸோ மேபி மைட் ஜாயின் பஞ்சாப் எஃப்சி ஆர் நார்த் ஈஸ்ட் எஃப்சி தான். ஸோ நின்தாய் சென்னை எஃப்சி விட்டு போகிறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு இட்ஸ் நாட் தட் பிக் டீல் அப்படின்ற மாதிரி சொன்னால் தான் வந்துட்டு நின்தாய் இப்போ வந்துட்டு லீவ் ஆனார் அப்படின்னாலுமே வந்துட்டு நம்ம அவருக்கு வந்துட்டு பேக்கப் ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா வச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நின்தாயோட ஸ்டாட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவு ஒரு ப்ரொலிஃபிக்காக வந்துட்டு இல்லை, பட் ஈஸ் அ குட் பிளேயருங்க. அதாவது வந்துட்டு பேஸோட, அதாவது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பால் எடுத்துகிட்டு போகிறதுலாம் வந்துட்டு அருமையாக கொண்டு போகக்கூடியவர். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட்பாலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல் அண்ட் அசிஸ்ட் அதுதான் வந்துட்டு ரொம்ப பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கணக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்தாய்க்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் இது டோட்டல் ஐஎஸ்எல்ஸ்லேயே வந்துட்டு 68 மேட்ச் ப்ளே பண்ணுற சென்னை எஃப்சி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் சேர்த்து அந்த 68 மேட்ச்சில் நின்தாய் அடிச்சக்கூடிய கோல் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோல் தான் அடிச்சிருக்காரு, 3 அசிஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஸோ சென்னை எஃப்சிக்கு மட்டும் ஒரு 3 கோல் அடிச்சு அண்ட் 2 அசிஸ்ட் பண்ணுறாரு. நார்த் ஈஸ்ட்ல இருந்தப்போ அவர் வந்துட்டு ஒரு அசிஸ்ட் பண்ணுறாரு. ஸோ நின்தாய் வந்துட்டு இந்த அளவு வந்துட்டு பெரிய ஒரு எஃபெக்டிவாக இல்லாத ஒரு காரணத்தினால சென்னை எஃப்சி வந்துட்டு அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நின்தாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவு ரொம்ப டாலான பிளேயரும் கிடையாது. ஸோ அவரோட ஹைட் இஷ்யூ இருக்கிறதுனால வந்துட்டு ஸோ அவர் கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்றதுனா வந்துட்டு ஏரியல் பால் எடுக்கிறதோ இல்லைனா வந்துட்டு மற்றவங்களை புஷ் பண்ணிட்டு போகிறதோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு நின்தாய் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் ஆன் தி லிஸ்ட் ஆஃப் ரிலீசிங் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு ரஹீம் அலி பற்றி வீடியோ போடுறேன், அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணனா வந்துட்டு ரைட் சைட் டாப்ல நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ரஹீம் அலி மைட் லீவ் அண்ட் இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லசார் சிர்கோவிங்க. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம டீம்ல ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 பிளேஸ், அதாவது வந்துட்டு 7 பிளேஸ் இப்போதைக்கு கரண்டாக வந்துட்டு தேங்க்யூ போஸ்ட் போடாத காரணம் லசாரையுமே நம்ம வந்துட்டு லிஸ்ட்டில் எடுத்துக்கணும்னா நம்ம டீம்ல மொத்தம் வந்துட்டு 7 ஃபாரின் பிளேஸ் இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லசார் சிர்கோவிக், ரயன் எட்வர்ட்ஸ், எல்சினோ டயாஸ், லூகாஸ் பிரம்பிலா, கார்னர் ஷீல்ஸ், டேனியல் சிமாச்சுக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு வில்மர் ஜார்டன். ஸோ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓட ரூல் படி ஒரு டீம்ல வந்துட்டு மேக்ஸிமம் 6 ஃபாரின் பிளேஸ் மட்டும் தான் வந்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபார் ஐஎஸ்எல். அது தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம AFC சாம்பியன்ஸ் லீக் இல்லாடி அந்த மாதிரி வந்துட்டு அதர் ஏசியன் டோர்னமெண்ட்ஸ் நம்ம போறோம் அப்படின்னா அந்த கேஸ்ல நீங்க வந்துட்டு 7 ஃபாரின் பிளேஸ் வந்து சைன் பண்ணிக்கலாம். ஸோ மேபி சென்னை எஃப்சி மைட் திங்க் ஆஃப் ஹேவிங் லசார் சிர்கோவிக், இல்லைனா வந்துட்டு லெட் தம் கோ அப்படின்ற மாதிரி. அதாவது வந்துட்டு என்னன்னா சென்னை எஃப்சி ஒரு இந்த 7 பிளேயருமே வச்சுக்கிட்டு நமக்கு ஐஎஸ்எல்ல தேவைப்படும் போது வந்துட்டு ஒரு 6 பிளேயர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு பிளேயர் வந்துட்டு பேக்கப் கோச்சு அவர் வந்துட்டு டீம் கூட ட்ரெயின் பண்றது அந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிக்கிறது வாய்ப்புகள் கூட இருக்கலாம். பட் ஐ திங்க் சென்னை எஃப்சி மைட் நாட் திங்க் தட் வே. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லசார் சிர்கோவிக் சென்னை எஃப்சி லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணி சொல்றேன் மறக்காம கீழே கமெண்ட் செல்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, நம்ம இப்போ வந்துட்டு நம்ம சென்னை எஃப்சியோட புது சைனிங்ஸ்க்கு வருவாங்க. ஸோ புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு 2 பிளேஸ் வந்துட்டு சைன் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு 9 சைனிங்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10th சைனிங் அண்ட் 11th சைனிங். இந்த 10th சைனிங் யாரா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, முகமது நவாஸ்க்கு. ரொம்ப நாளாக நம்ம வந்துட்டு தேடிக்கிறதோம். ஸோ முகமது நவாஸ் வந்துட்டு எப்போ தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க சென்னை எஃப்சி அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைனலாக வந்துட்டு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு முகமது நவாஸை வந்துட்டு சைன் பண்ணதை வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முகமது நவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் சென்னை எஃப்சியில் வந்துட்டு இருக்க போறாரு. ஸோ இன்ஃபேக்ட் நவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஒரு டைட்டில் வின்னர், அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர் கப்பில் நிறைய வந்துட்டு வின் பண்ணுறாரு மும்பை சிட்டி எஃப்சிக்காக. அவரோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஐஎஸ்எல்ல வந்துட்டு எஃப்சி கோவாக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ எஃப்சி கோவா வந்துட்டு ஒரு வேற லெவலான ஒரு கோல் கீப்பராக இருந்தார். அதாவது வந்துட்டு செர்ஜியோ லொபரேக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டட் கார்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ செர்ஜியோ லொபரேக் வந்து முகமது நவாஸ் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டட் கார்டியன். ஸோ அதனால தான் வந்துட்டு எஃப்சி கோவால இருந்து வந்துட்டு அவர் செர்ஜியோ லொபரே மும்பை சிட்டி எஃப்சி போகும்போதுமே வந்துட்டு அவரையும் சேர்த்து கூட்டு போயிட்டார் நவாஸுமே வந்துட்டு. ஸோ இப்போ வந்து சென்னை எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மும்பை சிட்டி எஃப்சியில் வந்துட்டு இவர் பேக்கப் ஆதாங்க. வந்துட்டு நவாஸ் வந்துட்டு செர்ஜியோ லொபரே இருக்க வரைக்கும் ஒரு பிரைமரி பிளேயராக இருந்தாருங்க. ஸோ அதான் வந்துட்டு அவர் தான். ஸோ செர்ஜியோ லொபரே கீழே வந்துட்டு அவர் தான் நீதாமலே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இவரை யூஸ் பண்ணிட்டு இருந்தார் நவாஸ் வந்துட்டு செர்ஜியோ லொபரே.
பட் அவர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதுல நவாஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சைலன்ஸ் செய்யப்பட்டார். அவருக்கு போல வந்து மும்பை சிட்டி எஃப்சில வந்து புர்பா லால் சந்த் பிளே பண்ண ஆரம்பிச்சாரு. சோ அவருக்கு வந்து பிளே டைம் வந்து நிறைய கிடைக்க முடியாம போயிருச்சு. சோ அதனால வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த சீசன் அவர் என்ன திங்க் பண்ணாரு, ஓகே சென்னை எஃப்சி நம்ம ஒரு சென்னை எஃப்சிக்கு வந்தோம்னா நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் நம்பி வந்திருக்காரு. ஏன்னா நம்ம சென்னை எஃப்சி வந்து ஆல்ரெடி தேவ்ஜித் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். நமக்கு வந்து ஒரு கோல் கீப்பர் தேவைப்படுறாரு. சோ இப்ப நவாஸ் சேகாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல கோல் கீப்பர்ஸ் வந்து சமிக் மித்ரா இருக்காரு, அப்புறம் டெவான்ஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு யங்ஸ்டர் லவ் பிரீத் சிங் இருக்காரு. இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க. ஸோ ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒருத்தர் நமக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இவருக்கு தான் போய் ஆகும். நவாஸ் தான் போகணும். ஸோ 24 ஏஜ் தான் ஆகுது. ஸோ நல்ல ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ அதனால வந்துட்டு நவாஸ் வந்து நம்ம வந்து சைன் வருவோம். இவர் தான் நம்ம சென்னை எஃப்சியோட 10th சைனிங் இந்த ஐஎஸ்எல் சீசனோட. அண்ட் அடுத்து நம்மளுடைய 11th சைனிங் யாருங்க? ஸோ 11th சைனிங் யார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹினாமட்டே. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த டீம்ல இருந்தாலும் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸுங்க. ஸோ ஃபைனலி ஹி அண்டர்ஸ்டுட், அதாவது வந்துட்டு 21 வயசு யங்ஸ்டர் தான், ஃபைனலி அண்டர்ஸ்டுட் தட் நம்ம மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்தோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக பிளே டைம் கிடைக்காது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி தெரிஞ்சதுனால என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நான் வந்துட்டு கிளம்புறப்பா எனக்கு வந்துட்டு போதும்ப்பா எனக்கு நீங்க கொடுத்த டைம் எல்லாம் போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பகான் விட்டு வெளில வந்திருக்காரு. லால் ரனியா ஹினாமட்டே. ஹினாமட்டே மெயின் ரீசன் வெளில வந்தது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸோட பிளேயிங் அதாவது மிட்ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு தாப்பா இருக்காரு, அப்துல் சமத் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ஹியூகோ போமோஸ்மா வச்சிருக்காங்க, ஜானி கௌகோ வந்து ஒரு சில டைம். ஸோ இப்படி வந்து மிட்ஃபீல்டே வந்து அவங்க ஸ்டாக் அப் பண்ணி வச்சிருக்க டைம்ல இன்ஃபேக்ட் தீபக் டாங்கரி கூட மிட்ஃபீல்ட்ல தான் பிளே பண்ணிருக்காரு. ஸோ இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்கும்போது வந்துட்டு புதுசா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்புயா ஆல்டே வந்துட்டு சைன் பண்ணாங்க மும்பை சிட்டி எஃப்சி வந்து. ஸோ ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்க, இவங்க கூட வந்துட்டு அப்புயா வந்துட்டாரா நம்ம கண்டிப்பா வந்து சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்னமட்டே தெரிஞ்சிச்சு. ஓகே 21 வயசு தான் ஆகுது, நம்ம இப்பவே வந்து ஃபுல்லா பெஞ்ச் மோட் தான் உட்காந்துட்டே இருந்தோம்னா நமக்கு வந்துட்டு ஃபைனலா வந்து நம்மளை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணாருல இன்னமட்டே. ஸோ அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்கு வந்து வந்திருக்காருங்க. ஸோ இஸ் அட் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகணும். ஏன்னா சென்னை எஃப்சி வந்து ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து சைன் பண்ணி, இப்ப 21 வயசு தான் ஆகுதுன்னா இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா நம்ம வந்து நல்லா ஒரு லாங் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்க, அதாவது கான்ட்ராக்ட் அதாவது இப்போதைக்கு கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை தாண்டி இது மட்டும் பெஸ்ட்டாக பண்ணார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னும் நிறைய வந்துட்டு அவருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஸோ அதாவது வந்துட்டு நீ நல்லா பண்ணுறப்பா வாப்பா உன்னை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு வந்து நம்ம இவங்க வந்துட்டு ஒரு ஸ்டார் பிளேயராக வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ ஃபைனலி ஹினாமட்டே அண்டர்ஸ்டுட், அதாவது வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு டீமுக்கு போகிறோம்னா அந்த டீமுக்கு போகும்போது வந்து நம்ம அந்த டீம்ல வந்து நம்ம எப்படி பார்த்துப்பாங்க, நமக்கு வந்து பிளேயிங் லெவலில் சான்ஸ் கொடுப்பாங்களா, நம்மளால பிளே பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பட் நிறைய பிளேயர்ஸ் வந்து அதை திங்க் பண்ணாமல் வந்துட்டு நேராக மோகன் பகான் போகிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் பகானோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் நேஷனல் டீம்ல ஆடக்கூடிய ஃபுல் பிளேயர்ஸ் இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டன் கொலசோவே வந்துட்டு பெஞ்சில் உட்காந்துருப்பாரு, தாப்பா பெஞ்சில் உட்காரு, சகல் அப்துல் சமத் வந்துட்டு பெஞ்சில் உட்காரு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு பெஞ்சில் உட்காரது வந்துட்டு இது வந்துட்டு எப்படின்னா இந்தியன் ஃபுட்பாலுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மைனஸ் தாங்க சொல்லுவாங்க. உங்க டீம் உங்க இந்தியன் டீமோடைய பெஸ்ட் பிளேயர்ஸ் எப்பயுமே வந்துட்டு மேட்ச் பிளே பண்ணாதான் அவங்க வந்து ஃபிட்டா இருப்பாங்க, அவங்க பெஞ்ச்லயே உட்கார வச்சா எப்படி ஃபிட்டா இருப்பாங்க அப்படின்றது தெரியல. பட் மோகன் பகான் இஸ் டூயிங் தட் பேட் திங், லைக் எல்லா பெரிய பிளேயருமே சைன் பண்றாங்க, சைன் பண்ணி ஜஸ்ட் வந்து பெஞ்சில் உட்கார வச்சாங்க. ஸோ ஸோ ஃபைனலி லால் ரின்லியான ஹினாமட்டே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு சென்னை எஃப்சிக்கு வந்திருக்காரு. ஸோ வெல்கம் டு சென்னை எஃப்சி ஹினாமட்டே. ஸோ இப்போதைக்கு சென்னை எஃப்சி பண்ணிருக்கூடிய சைனிங்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இந்த சைனிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ வந்து பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ ஹோப் அடுத்து வந்துட்டு புதுசாக எந்த பிளேயரை சைன் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது ரூம் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து சென்னை எஃப்சியோட டியூரான்ட் கப் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டொமஸ்டிக் சீசன் பற்றி ஏஎஃப் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட டியூரான்ட் கப் வந்துட்டு ஜூலை மந்த் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட் பை July 26 அண்ட் இட் வில் கோ அண்டில் August 31. ஸோ July 26 August 31 வரைக்கும் நமக்கு வந்துட்டு இந்த டியூரான்ட் கப் நடக்க போது, ஒரு 1 month லாங் வந்து நடக்க போது. ஸோ இன்னொரு 1 monthலேயே வந்து டியூரான்ட் கப் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ சென்னை எஃப்சி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி லிட்டரலி ஆல்ரெடி ஸ்டார்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சென்னை எஃப்சி வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூ ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து சென்னையில் தான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபுல் டீம் எல்லாருமே வந்து ஒன்றா அசம்பிள் ஆகிறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி July 1 week ஆர் செகண்ட் வீக்ல வந்து எல்லா டைமும் ஒன்றா ஆனால் அலைன் ஆயிருவாங்க. ஸோ கோச் அவன் காயிலுமே வந்துட்டு வந்துருவாரு. ஸோ கோச் அவன் காயில் ஆல்ரெடி பார்த்துருப்பாரு. ஸோ பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு தேவையான பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு வாங்கிட்டோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்துட்டு பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணுறது நம்மளோட வேலை. ஸோ ஒரு 1 month டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு டியூரான் கப்பில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் அவன் காயிலுமே வந்து திங்க் பண்ணுவாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபலி July 1 week ஆர் செகண்ட் வீக்கில் வந்துட்டு சென்னை நேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் டியூரான் கப்போடைய ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரிகரஸாக வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டியூரான் கப் வந்துட்டு July 26 வந்து ஸ்டார்ட் ஆகும் போது சென்னை நேஷியோட ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 or 2 weeks அதாவது வந்து July 1 week ஆர் செகண்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் சென்னை நேஷியோட டியூரான் கப் அப்பியரன்ஸ் எப்படி இருக்க போது, அதாவது இந்த வருஷம் டியூரான் கப்பில் சென்னை நேஷி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சி வந்துட்டு அவங்களோட ஃபுல் ஸ்குவாடியுமே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்போதான் வந்துட்டு அந்த பிளேயர்ஸ்க்குள்ள வந்து ஒரு கெமிஸ்ட்ரி உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வி மைட் எக்ஸ்பெக்ட் சென்னை எஃப்சி டு ஃபீட் ஆல் தேர் பிளேயர்ஸ், அதாவது வந்துட்டு எல்லா ஃபாரின் பிளேயர்ஸ் மற்றும் எல்லா இந்தியன் பிளேயர்ஸ் சேர்த்து தான் வந்துட்டு
ஃபுல் ஐஎஸ்எல்க்கு எப்படி ஸ்குவாட் கொண்டு போறாங்களோ அந்த ஸ்குவாட் தான் வந்துட்டு டியூரண்ட் கப்புக்கு இறப்பாங்க எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன திங்க் சொல்லிட்டு மறக்க மிக்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பாய் பாய் சி யூ ஃப்ரம் சிட்டி. நன்றி, வணக்கம், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.